ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் 777 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். 1 or 2 weeks வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரீச் போயிடுவோம். இது எல்லாமே உங்களால் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூவர்ஸால் தான். தேங்க்யூ ஃபார் ஆல் வியூவர்ஸ் அண்டு சப்ஸ்கிரைபர், எல்லாத்துக்கும் நன்றி. நீங்கள் இல்லைன்னா இந்த இது நான் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூ. நானும் என் மொபைலுக்கு ரொம்ப நாளாக ஸ்கின் கவரை மாற்றலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து எந்த ஸ்கின்னுமே எனக்கு பிடிக்கல. ஃப்ளிப்கார்ட்டில் வரதும் பிடிக்கல, அமேசானில் வரதும் பிடிக்கல. சரி, இதுக்கும் ஜென்ரலாக ஒரு கூகுள் சர்ச் பண்ணலாம்னு பண்ணும்போது அந்த ஒரு க்ரீன் கலர் ஆந்த போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அது பார்க்கவே நல்லா இருந்தது. அது ஸ்கின் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன். சரி, அமேசானில் இருக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும் நானும் தேடினேன். ஆனால் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. அப்புறம் வந்து சரி ஒரு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லி பண்ணும்போது எனக்கு வந்து ஒர்த் வார்ப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருந்துச்சு. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா சும்மா சர்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருந்துச்சு. நானும் சரி எனக்கு இதுதான் பிடிச்சதுனால இதை ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனால் இருந்துச்சு. ஆனால் நிறையா மாடல் இருந்துச்சு. நான் என்னோடய மாடலுக்கு வரல, என்னடா இது வரலையே, சரி எதுக்கும் ஆர்டர் பண்ணி பார்க்கலாமேனு சொல்லி சும்மா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் செக் பண்ணுறதாக செக் பண்ணும்போது அதில் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயே உங்களுக்கு என்ன மொபைல் என்ன மாடல்னு சொல்லி கேட்டுடுறாங்க. அதனால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. டக்குன்னு அது நம்ம மாடல் இருக்கான்னு பார்த்தா இருந்துச்சு, அப்படி ஆர்டர் போட்டேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக தான் இருந்தது. நான் ஒட்டும்போது பார்த்தேன், நல்லாவே அந்த திக்னஸ் நல்லா இருந்தது. அந்த டிசைனும் எந்த ஒரு சைடுமே ஆகலை, நல்லாவே இருந்தது. அதே போல் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், இல்லை ஒன்று வாங்கினா ஷிப்பிங் சார்ஜ் இருக்கு போடுவாங்க, 50 ரூபா வரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அதே ரெண்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் இருக்காதுன்னு சொன்னதுனால ரெண்டாக வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒன்று, என் ஒய்ஃபுக்கு ஒன்று, ரெண்டு ஆர்டர் பண்ணேன். என் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, நல்லா இருந்தது, அதை ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த க்ரீன் கலர் ஆந்த பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி நல்லா பார்க்கவே நல்லா இருந்தது. அதனால் வந்து அதை எனக்காக ஆர்டர் பண்ணிட்டேன். அதே நான் வந்து ஈஸியாக ஒய்ஃபுக்கு வந்து இதுக்கு சீக்கிரம் ஒட்டல, ஸ்கின்லாம் ஒட்டினது கிடையாது. அதனால் ஈஸியாக நான் அதில் ஒட்டிட்டேன். ஆனால் என்னோடய மொபைலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்கின் இருந்ததுனால அந்த ஸ்கின்னை பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு ஆகி போயிடுச்சு. அது என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி நானும் தண்ணியை ஊற்றி தேய்க்கிறேன், சானிடைசர் போட்டு தேய்க்கிறேன். என்ன பண்ணுறது எல்லாமேட்ட எங்கள் அம்மா வந்து சரி சீம்னை ஊற்றி தேய்டா போயிடும் அப்படின்னாங்க. நானும் சீம்னை ட்ரை பண்ணேன், ஆனால் அது ஒரே இதில் போயிடுச்சு. ஓகே, நீங்களும் இது மாதிரி பிசு பிசுன்னு இருந்தால் நீங்கள் அந்த இது நீங்கள் சீம்னை ட்ரை பண்ணுங்கள். அந்த பிசு பிசு ஒரு ரெண்டு தேயிலே போயிடுது. அது வரைக்கும் அது நல்லதாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ் சைடில் எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இல்லை. எப்படி சொல்கிறதுனா ஒரு சைடு இப்போ பட்டன்ஸுக்கு தான், அந்த பட்டன்லேருந்து அடுத்த சைடு இருக்கிற, அதாவது நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டனுக்குன்னு வச்சுக்கோங்க, அதை கவர் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் போய் பட்டன் கவர் பண்ணலான்னா அது கவர் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணிட்டேன், அதெல்லாம் சின்ன சின்ன கட் பண்ணி விட்டேன். ஏன்னா அதெல்லாம் எப்படியும் தேவைப்படாது. நம்ம எதுவுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் இருக்கிற கவர் தான் போடுவேன், கிளாஸ் மாதிரி பின்னாடி இருக்கிற கவர் தான் போடுவேன். அதனால் வந்து எனக்கு அது பெருசாக தெரியல. அதனால் என்ன பண்ணிட்டேன், அந்த கேப்லாம் எடுத்து விட்டேன். அந்த சுவிட்சில் அழுத்துறது அப்படின்ட்டு அந்த கேப், அந்த சின்ன சின்ன சிம்முக்கு அந்த கேப்லாம் எடுத்து விட்டேன். அதனால் கரெக்டாகவே பொருந்திருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஸ்கின் வாங்க போகிறதா இருந்ததுன்னா பேக் சைடில் இருக்கிற கவர் மட்டும் வாங்குங்க, ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வாங்காதீங்க, செட் ஆகாது. ஒருவேளை அதே இடத்துல பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல கொடுக்கலாம். சில கடைகளாக இருக்கவங்க அங்கேயே கொடுங்க, அங்கேயே ஓட்டித்தரோம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா தான் பரவாயில்ல. ஏன்னா இந்த மாதிரி இருந்து வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். எனக்குலாம் பிரச்சனை இல்லை, கட் பண்ணி விட்டேன். ஏன்னா வந்து நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொபைல் கவர் எப்பயும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பின்னாடி இருக்கிற மாதிரி தான் போடுவேன், எல்லாம் தெரிகிற மாதிரி. அதனால் எனக்கு அந்த பேக் சைட் தெரிஞ்சால் மட்டும் போதும், அதனால் நல்லா இருந்தது. நீங்களும் என்ன மாதிரி கிளாஸ் பேக் கவர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நல்லாவே செட் ஆகுது, பார்க்கவும் நல்லாயிருக்கு, உங்களுக்கும் அது பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கின் வந்து நான் வாங்கினோட வெப்சைட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.